ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் காருக்குள்ளே வந்த உடனே முதல் நீங்கள் பண்ணுற வேலை என்னவாக இருக்கும் அப்படின்னா, உங்கள் ஒரு சீட்டிங்கை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணணும், ரைட்? ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட்டு உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் காரில் சீட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு மோஸ்ட் ஆஃப் த கார்ஸில் வந்து ஒரே மாதிரி ப்ரொசீஜர் தான் இருக்கும். இப்போ வர எல்லா ரீசன்ட் கார்ஸ்லையுமே வந்து சிக்ஸ் பொசிஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, உங்கள் சீட்டை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம், அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணிக்கலாம், அண்ட் தென் இந்த ரிக்னல் அந்த பின்னாடி சாயிறது இருக்கு இல்லையா, இதை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து இப்படி மூவ் பண்ண முடியும். மொத்தம் வந்து சிக்ஸ் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே இங்கே முன்னாடி பின்னாடி போகிறதுக்கு இப்போ வர ரீசெண்டான டாப் அண்ட் கார்ஸ்லாம் வந்து இல்லை, இதெல்லாம் வந்து மோட்டரைஸ்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு பட்டன் இருக்குது, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் போகுது, முன்னாடி பின்னாடி வந்து போகுது, அப் அண்ட் டவுன் மூவ் ஆகுது. இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் மோட்டரைஸ்லேயே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி இல்லை லோயர் அண்ட் கார்ஸில் வந்து இதுக்கு நம்ம சீட்டுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லீவர் மாதிரி இருக்குது, அந்த லீவரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த சீட் வந்து முன்னாடியும் பின்னாடி இது மாதிரி போகும். இல்லை அப்படின்னா இந்த பொசிஷனை பின்னாடி முன்னாடி பின்னாடி மாத்திருக்கு, இங்கே வந்து நமக்கு ஒரு நாப் கொடுத்துருப்பாங்க, அந்த நாபை இப்படி அமுக்குனீங்க அப்படின்னா இப்படி பின்னாடி போகும். இல்லை அப்படின்னா அதை வந்து நீங்கள் முன்னாடி எடுத்துக்கலாம், ரைட்? இப்போ என்னோட காரில் வந்து அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணுறதுக்கு வந்து ஆப்ஷன் கிடையாது. பட் இப்போ வர நிறையா கார்ஸில் இருக்குது. அதை நீங்கள் உங்களோட ரைட் சைடில் வந்து ஒரு நாப் இருக்கும், அதை நீங்கள் பம்ப் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சீட் வந்து அப் அண்ட் டவுன் போகும். அப் அண்ட் டவுன்னா அதுக்காக வந்து இந்த மாதிரி போகாது, இந்த பேக் பொசிஷன் வந்து அப்படியே ஃபிக்ஸாக இருக்கும். இது வந்து என்னாகும் அப்படின்னா இந்த மாதிரி இப்படி ஓப்பன் ஆகும், ரைட்? ஸோ உங்களோட சீட் வந்து எப்படி போகும்னா இப்படி ஓப்பன் ஆகும். அப்போ நீங்கள் உட்கார்ற பொசிஷன் வந்து ஒன்று ஸ்ட்ரைட்டாக இருக்க போகிறீங்களா, இல்லை இப்படி ஸ்லோப்பாக உட்கார போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ என்ன ஆகும், ஃப்ரண்ட்டில் இருக்கிற நம்ம டை இருக்கு இல்லையா, இந்த நம்மளோட அந்த தொட பொசிஷனை வந்து நீங்கள் சீட்டில் வந்து கரெக்டாக ரெஸ்ட் ஆகிக்கிற போகிறீங்களா, இல்லை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிக்க போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட ஹைட்டை பொறுத்து இதை வந்து நீங்கள் வேரி பண்ணிக்கலாம், சரியா, ரைட்? ஸோ இப்போ இதை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சீட்டிங் பொசிஷனை வந்து எப்படிலாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சீட்டிங் பொசிஷனை என்ன பண்ணுவாங்க, நல்லா பின்னாடி வந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் இப்படி வச்சுட்டு இந்த ரிக்ளைனர் இருக்கு இல்லையா, இந்த பேக்கில் சாயிறத வந்து நல்லா இப்படி சாய்ச்சிக்கிடுவாங்க. சாய்ச்சிக்கிட்டு ஸ்டேரிங்கில் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து கையை வந்து இப்படி வச்சு ஓட்டுற மாதிரி உட்காந்துருப்பாங்க. இந்த தலையை கூட இப்படி பின்னாடி இப்படி சாய்ச்சிக்கிடுவாங்க. ஸோ இந்த பொசிஷனில் வச்சுட்டு இப்படி ஓட்டுவாங்க, சரியா? ஸோ இப்படி ஓட்டும் போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்பர் ஒன் என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் பொசிஷனில் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்டேரிங்கை ரொட்டேட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா, உங்களோட ஷோல்டர் வந்து நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இல்லையா, ஃபார்வர்ட்லேயும் பேக்வர்ட்லேயும் இப்படி போகும், ரைட்? ஸோ இது வந்து உங்களோட ரெஸ்டிங் பொசிஷன்லேருந்து உங்களோட ஷோல்டர் மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா ஃபார்வர்டில் வருது, அண்ட் தென் பேக்வர்டில் போகுது. ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன கிரியேட் பண்ணும் அப்படின்னா, அன்னெசரியாக இந்த ஷோல்டரில் வந்து ஹெவியாக வந்து ஒரு பெயின் வந்து கிரியேட் பண்ணும், நம்பர் ஒன். நம்பர் டூ என்ன அப்படின்னா, இதை வந்து நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நம்ம ஹோல்டு பண்ணும்போது ஏதோ ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கலாம். என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒன்று என்ன பண்ணுவீங்க, இப்படி முன்னாடி வருவீங்க, நீங்கள் வந்து சீட் பெல்ட் போட்டிருந்தா கூட நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்மளோட ஆக்ஷன் வந்து அந்த சீட் பெல்ட்டை அரெஸ்ட் பண்ணாது, ஓரளவுக்கு ஸ்லைட்டாக ஒரு மூமெண்ட் வந்து இருக்கும், ரைட்? அப்போ அந்த நீங்கள் கொடுக்குற அந்த மூமெண்ட் வந்து உங்களோட லோடு கம்ப்ளீட்டாக எங்கே போகும் அப்படின்னா உங்களோட கைக்கு தான் வந்து அந்த லோடு போகும், சரியா? அப்போ இப்படி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற ஜாயிண்ட் வந்து நம்ம லோடு போகும்போது இது வந்து ஒன்று இப்படி பெண்ட் ஆகணும், ரைட்? இப்படி பெண்ட் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் சடனாக ஒரு சில டைமில் என்ன ஆகும் அப்படின்னா இப்படி ரிவர்ஸில் பெண்ட் ஆகும், ரைட்டா? என்ன நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கும் போது நம்ம கொடுக்குற லோட்னால இப்படி பெண்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஹெவியாக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, ரைட்? அதே மாதிரியே ஃபார்வர்ட்லேருந்து ஒரு கிராஷ் நடக்குது அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்கள் லோடு வந்து என்ன ஆகும், இந்த கையில் வந்து உங்களுக்கு ஸ்டேரிங்கை ஹோல்டு பண்ணியிருக்கும் போது கையில் வந்து அந்த லோடு வரும். அப்போ என்னாகும், இந்த மாதிரி உங்களுக்கு போய் லோடு கை வந்து ட்விஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் கூட உங்களோட ஆர்ம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது, ரைட்? ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்படி ஸ்ட்ரெயிட் பொசிஷனில் இப்படி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வண்டி போட்டக்கூடாது, ரைட்? ஓகே, நம்பர் டூ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா க்ளோஸராக இந்த மாதிரி வந்துடுவாங்க, ரைட்? அப்போ என்ன ஆகும் பாருங்கள், இப்படி க்ளோஸராக இப்படி உட்காந்து நீங்கள் ஓட்டுவாங்க. நிறையா பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி உட்காந்துட்டு இப்படி கார் வந்து ஓட்டுவாங்க, சரியா? இப்போ என்னாகும் பாருங்கள், இந்த பொசிஷன் வந்து கம்ப்ளீட்டாக ரொம்ப ஃபோல்டாகி உங்களுக்கு இருக்குது. இப்போ நான் இதை வந்து நான் இப்படி ரோல் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், என்னோடய கை வந்து இங்கே சீட்டில் போய் இடிக்குது. ஸோ
என்னால் கரெக்டாக வந்து இங்கே இப்படி ரோல் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து எப்பயுமே வந்து இந்த புல் புஷ் மெத்தடையே இப்படி யூஸ் பண்ணுவாங்க, ரைட். ஸோ இந்த மெத்தடுக்கு மட்டும்தான் வந்து இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். பட் இந்த புல் புஷ் மெத்தட் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சடனாக உங்களுக்கு இப்படி டேர்ன் பண்ணும் அப்படின்னா உங்கள் கை பாருங்கள் எங்கே போய் லாக் ஆகுது பாருங்கள், உங்கள் உடம்புல போயிட்டு இது வந்து இப்படியே லாக் ஆகும், ரைட். இன்னொன்று கால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி பெண்டாகி இருக்கிறது வந்து ரொம்ப நீங்கள் ஃபோல்டு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த உங்கள் சீட்டுக்கும் காலுக்கு உள்ள கேப் ரொம்ப நேரோவாக இருக்கும். அதனால நீங்கள் ஆக்சிலேட்டரில் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறதோ இல்லை பிரேக்குக்கு வந்து மூவ் பண்ணுறதோ இங்கே மேலே வந்து உங்களுக்கு உங்களோட முட்டி வந்து போய் தட்டும். அதே மாதிரியே கிளச்சை நீங்கள் ஃபுல்லாக வந்து ஆப்ரேட் பண்ணும்போது உங்களோட கம்ப்ளீட்டாக உங்கள் முட்டி உங்கள் கால் வந்து உங்கள் போனட்டில் போயிட்டு தட்டிகிட்டே இருக்கும் எப்பயுமே. அப்போ இந்த பொசிஷனும் வந்து பண்ணக்கூடாது. அப்போ என்ன பொசிஷனில் தான் நம்ம பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னா ஓரளவுக்கு மிடிலாக வந்து நீங்கள் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கணும். நீங்கள் இங்கே உங்கள் காலை நீங்கள் பார்க்கலாம், நம்ம சீட்டுக்கும் நம்மளோட காலுக்கும் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு கேப் இருக்கணும். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஆக்சிலேட்டர்லேருந்து பிரேக்குக்கு உங்கள் காலை எடுத்து இப்படி ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கணும். அதே மாதிரி கிளச்சை வந்து ஃபுல்லாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களோட கால் வந்து நீ வந்து கம்ப்ளீட்டாக இப்படி நீட்டக்கூடாது, ஓரளவுக்கு நல்ல ஒரு பெண்டிலே இருக்கணும், சரியா. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நீட்டுற மாதிரி இருக்கக்கூடாது, நல்ல ஒரு டீசெண்டாக வந்து ஒரு பெண்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும், சரியா. இந்த மாதிரி தான் வந்து சீட்டோட பொசிஷன் வச்சுக்கணும். இப்படி வைக்கிறதுனால இன்னொன்று ஸ்டேரிங் பாருங்கள், நீங்கள் இப்படி ஹோல்ட் பண்ணுறீங்க. யூஸ்வலாக ஸ்டேரிங் வந்து நம்ம எப்படி ஹோல்ட் பண்ணுவோம் அப்படின்னா 10 and 2 பொசிஷனில் தான் வந்து நம்ம கையை வந்து வச்சுருப்போம். ஸோ இப்படி வைக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் உங்களுக்கு கை வந்து இருக்கணும், சரியா. அப்போ நீங்கள் இதை நீங்கள் லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ நீங்கள் ரோல் பண்ணும்போது பாருங்கள் ஈஸியாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த மாதிரி விட்டு வாங்கும் போது உங்களுக்கு ஈஸியாக வந்து இருக்கும், சரியா. அப்போது இந்த பொசிஷன் தான் வந்து உங்களுக்கு சீட்டோட பொசிஷன் வந்து உங்களுக்கு கரெக்டான பொசிஷன். இன்னொன்று இந்த ரிக்ளைனர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரிக்ளைனரை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப வெர்டிகலாக வச்சுக்கோங்க. அதாவது பாருங்கள் இதுதான் வந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். இப்படி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வண்டி ஓட்டுவாங்க. இப்படி ஓட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ஸ்பைனல் வந்து எப்படி இருக்கும்னா அப்படியே கம்ப்ளீட்டாக 90 degrees இருக்கும். ஸோ அவங்களோட ஸ்பைனல் வந்து 90 degrees இருக்கும்போது உங்களோட கம்ப்ளீட் பாடியோட வெயிட் வந்து உங்கள் ஸ்பைனலில் போயிட்டு உட்காரும், சரியா. அப்போ நீங்கள் லாங் ரன் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பேக் பெயின் வந்து க்ரியேட் ஆகும். அதனால் இந்த பொசிஷனில் வச்சுக்கக்கூடாது. அப்போ இது என்ன பொசிஷனில் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த ரிக்ளைனரை வந்து 100 degrees வச்சுக்கணும். இப்போ இது வந்து ஒரு 90 degrees இருக்குது, நம்ம என்ன பண்ணிக்கணும் ஒரு 10 degrees அடிஷ்னலாக இதை வந்து இப்படி வச்சுக்கணும், ரைட். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட ஸ்பைனலுக்கு வந்து லோடு வந்து போகாது. 90 degrees இன்னொரு 10 degrees ஆட் பண்ணி 100 degrees இந்த ரிக்ளைனரை வந்து நம்ம வச்சுருக்கோம், ரைட். ஸோ இதுதான் வந்து ஒரு கரெக்டான பொசிஷன் உங்களோட சீட்டிங்கை வந்து நீங்கள் வச்சுக்கிறதுக்கு, சரியா, ரைட். ஸோ இப்போ வர நிறையா கார்ஸில் வந்து இந்த ஹெட்ரெஸ்ட் வந்து அட்ஜஸ்டபுளாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த என்னோடய காரில் அது இல்லை. அந்த ஹெட்டை வந்து நீங்கள் அட்ஜஸ்டபுளாக வைக்கும்போது நீங்கள் எவ்வளோ ஹைட்டில் நீங்கள் அதை வச்சுக்கணும் அப்படின்னா உங்களோட தலை இருக்கு இல்லையா, இந்த தலையோட டாப் பொசிஷனும் உங்களோட ஹெட்ரெஸ்ட்டும் வந்து ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அதை வந்து அலைன் பண்ணிக்கணும். இன்னொன்று வந்து அந்த ஹெட் பொசிஷனை வந்து நீங்கள் இப்படி முன்னாடி பின்னாடி போகிற மாதிரியும் அதில் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து ரொம்ப முன்னாடி வச்சுக்கக்கூடாது. அதாவது நம்ம தலையை ஒட்டி வந்து அந்த ஹெட்ரெஸ்ட் வந்து இருக்கக்கூடாது. நீங்கள் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா உங்களோட தலைக்கும் உங்களோட பின்னாடி இருக்கிற அந்த ஹெட்ரெஸ்ட்டுக்கும் வந்து ஓரளவுக்கு கேப் இருக்கணும், சரியா. நீங்கள் அதே மாதிரி ஓட்டும் போது இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் ஓட்டக்கூடாது, இந்த மாதிரி ஒரு கேப்பில் இருக்கணும். எதனால் அப்படின்னா நீங்கள் ஒரு சடனாக ஒரு பிரேக்கோ இல்லை ஏதோ ஒரு சின்ன ஒரு கிராஷ் நடக்குது அப்படின்னா உங்களோட நெக்குக்கு வந்து அந்த லோடு வரும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் இப்படி பின்னாடி போகிற அளவுக்கு இங்கே ஒரு கேப் இருக்கணும், சரியா. அப்படி அந்த அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் வந்து இந்த சின்ன கேப்புக்குள்ளே அந்த ஃபோர்ஸ் போய் உங்களுக்கு ரெஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு கேப் இருக்கும். நீங்கள் இப்படி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சடனாக வந்து ஒரு ஏதோ ஒரு கிராஷ் நடக்கும்போது டைரெக்டாக உங்களுக்கு நெக்கில் வந்து அந்த ஃபோர்ஸ் போய் இம்பேக்ட் ஆகிட்டு நமக்கு ஹெவியாக வந்து ஸ்பைனலில் இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம எப்பயுமே என்ன பண்ணிக்கணும், இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கிற மாதிரி நம்ம ஹெட்ரெஸ்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஹைட் வந்து நம்ம தலைக்கு மேலே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், ரைட். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் காருக்குள்ளே வந்தோடனே சீட்டிங்கை வந்து பொசிஷன் பண்ணிவிட்டு
நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மிரரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மிரரை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே வந்து நான் உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக புரியும் அது, ரைட். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், எஸ்பெஷலி பிகினருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.